பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் 119 தொடக்கப் பள்ளிகளும், 92 நடுநிலைப் பள்ளிகளும், 38 உயர்நிலைப் பள்ளிகளும், கிட்டத்தட்ட 281 பள்ளிகளில் 104,743 மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே உரையாற்றிய நம்முடைய ஆணையர், மேயர், துணை மேயர், கல்விக்குழு தலைவர் மற்றும் வந்திருக்கிற மண்டல தலைவர்கள் இந்த மாநகராட்சி பள்ளிகள் எவ்வாறு செவ்வனே நடைபெற வேண்டுமென்று அவர்கள் அவரவருடைய பகுதியில் இருக்கிற பள்ளிகளையும் அங்கே இருக்கிற மாணவர்கள் சேர்க்கை எப்படி இருக்கிறது, ஆசிரியர்கள் எப்படி பணியாற்றுகிறார் என்பதை கண்காணிக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். நம்முடைய எப்படி ஆசிரியர்களுக்குள் போட்டி வைத்து இங்கு பரிசுகள் வழங்க வந்திருக்கிறோமோ அதுபோன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றுகிற அமைச்சர்களுக்குள் மிக ஒரு பெரிய போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பரிசு வாங்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே சேகர்பாபை எடுத்துக்கொண்டால் தினந்தோறும் எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கிறதெல்லாம் அவங்கெல்லாம் சென்று அவருடைய பணியை, இதுவரை அறநிலையத்துறையிலே இப்படி பணியாற்றிய அமைச்சர்கள் இல்லை என்று சொல்லத்தக்க அளவிற்கு பணியாற்றி இருக்கிறார். நாங்கள் கூட சொல்வது உண்டு, நீ போய் சாமி கும்பிடும்போது எனக்கும் சேர்த்து கொஞ்சம் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறது உண்டு. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நான் நிறைய மக்கள் நான் கிட்டத்தட்ட 4 முறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். அண்ணன் பொன்முடி, நம்முடைய சகோதரர் பொன்முடி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். ஆற்காடு நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவருடைய காலத்தில் விட இன்றைக்கு சுப்பிரமணியம் அவருடைய காலம் என்பது மிகவும் ஒரு சிக்கலான நேரம். கொரோனா தொற்று மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் தொடர்ந்து இப்போ காய்ச்சல் வந்திருக்கு. காய்ச்சலுக்கு எப்பவும் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கம்புக்கு களை வெட்டின மாதிரி இருக்கும், தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆசிரியருக்கு பயிற்சினாலும் தன்னுடைய இலாக்காவில் என்ன நடக்குதுங்கிறது விலாவாரியாக இங்கே உங்கள்கிட்டலாம் சொல்லி எல்லாம் முடிச்சிட்டார். அவர் காரணம், நீங்கள் அவர் சுப்பிரமணியம் இன்னைக்கு எனக்கு இப்படி இருக்கிறத பார்த்து, இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணியாற்றுவதை பார்த்து நான் மிக ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். தினந்தோறும் ஒரே நாளில் 7 மாவட்டங்களுக்கு செல்கிறார். காலையில் ஆரம்பித்தால் 7 மாவட்டங்களுக்கு செல்கிறார். மலை மேலே ஏறுகிறார். திடீர்னு காலையில் எழுந்திரிச்சா மலைவாழ் மக்களை சந்திப்பதற்காக இங்கே தருமபுரி மாவட்டத்திற்கு சென்றாலும் நாமக்கல்லில் சென்றாலும் மலையிலே சென்று மலைவாழ் மக்களோடு இருக்கிறார். இரவு அங்கு அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான அரசினுடைய சிகிச்சை முறையை அவர்களுக்கு அளிக்கிறார்கள். அவருடைய முயற்சி எங்களுக்கு பாராட்டத்தக்கது. அதனால் நீங்கள் எவ்வளோ ஊசி போட்டாலும், நீ எவ்வளோ சாமி கும்பிட்டாலும், இந்த மாநகராட்சி சரியாக இருந்தால் தான் நீ மீண்டும் ஜெயிக்க முடியுது. இங்கே ரோடு சரியாக இருக்கணும், குப்பல் இருக்கணும், தண்ணி ஒழுங்காக போகணும், கழிவறை சரியாக இருக்கணும், பள்ளிக்கூடம் சரியாக நடக்கணும், இருக்கிற ஆஸ்பத்திரி சரியாக இருக்கணும், இருக்கிற இந்த நிலைக்குழு தலைவர்களும் நம்முடைய மண்டல குழு தலைவர்களும் சரியாக இருக்கணும். இவ்வளோ பேரும் சரியாக இருந்தால் தான் திருப்பி அந்த அமைச்சராக முடியும். ஏன் நான் சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன் சார். நீங்கள் வந்திருக்கிற உள்ளாட்சியில் வெற்றி பெற்றிருக்கிறவர்கள், நாங்களும் முதல்ல ஆரம்பத்தில் சேர்மனாக இருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே தான் அது ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கிறத நான் சொல்கிறேன். எனவே நீங்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து சரியானபடி உரையாற்ற வேண்டியது உங்களுடைய கட்டாயம், நிச்சயம். அதில் வந்திருக்கிறது உங்களுக்கு நன்றி. துறையின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.